வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு என்ன அப்படின்னா, குரூப் ஃபோரில் முக்கியமாக ரோல் பிளே கூட தமிழில் இலக்கணம்ன்ற டாப்பிக்கே பார்க்க போகிறோம். நம்ம நிறையா பேர் இந்த எக்ஸாம்லேயே நம்ம நோட் பண்ணியிருப்போம். குரூப் டூவில் நம்ம எதிர்பார்த்து இலக்கணம் நிறையா படிச்சுட்டு போயிருப்போம். நம்ம எதிர்பார்க்காத சின்ன சின்ன இலக்கணம் ஏற்றிருக்காங்க, அதில் நிறையா விஷயம் நம்ம தப்பு வாங்கியிருப்போம். சில விஷயம் எளிமையாக நம்ம எழுதியிருப்போம். முக்கியமாக நீங்கள் இந்த கவர்மெண்ட்டோடைய ஆன்சர் கீழே விட்டு அந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூணாவதாக ஒரு கொஸ்டின் இருக்கும், கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இது தன்வினையா பிறவினையா செய்வினையா செயல்பாட்டு வினையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த டாப்பிக்கை பெரும்பாலும் நம்ம ஸ்கூல் புக்கில் பரட்டி பார்த்தாலும் பெரிய அளவில் கவரேஜும் இல்லை, பெரிய அளவில் புரியக்கூடிய டாப்பிக்கும் இல்லை. அது நம்ம சில ஷார்ட்கட்டை வச்சு அதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு இலக்கணத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, டாபிக் இப்போ நம்ம பார்க்க போகிறது தன்வினை பிறவினை, இது ரெண்டும் ஒரு சேம் நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. என்ன டாப்பிக்கு? தன்வினை பிறவினை, இப்படி ரெண்டு இருக்கு. அடுத்து ரெண்டு இருக்கு, இதை பார்த்துருப்பீங்க, செய் வினை செயபாட்டு வினை, செய் வினை செயபாட்டு வினை. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் எதிர்பார்த்தது இந்த எக்ஸாமில் இந்த கேள்வி ஒரு க்வெஸ்சன் பேப்பரை டஃப்பாக ஆக்கணும் அப்படின்னா, இந்த கேள்விகளை அதிகமாக கேட்பாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழை கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம், தன்வினை அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். தன்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த தன்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவர் அதில் எழுவாய் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம நான் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறது, ஒருவர் தனக்காக ஒரு வேலையை செய்தால் அது தன்வினை அப்படின்பாங்க. ஒருவர் தனக்காக ஒரு வேலையை செய்தால், ஒருவர் என்னது தனக்காக ஒரு வேலையை செய்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க, தன்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். எடுத்துக்காட்டு, கவிதா திருக்குறள் படித்தாள். கவிதா என்ன பண்ணாது, திருக்குறள் படித்தாள். தன்வினை, தன்வினை என்ன நான் சொன்னேன், என்னது தனக்காக, ஒருவர் தனக்காக ஒரு வேலையை செய்தால், எனக்காக என்னுடைய வளர்ச்சிக்காக நான் ஒரு வேலையை செய்கிறேன், அப்போ அது என்னன்னு சொல்லணும், தன்வினை அப்படின்னு சொல்லுவேன். நல்லா பாருங்கள், கவிதா திருக்குறள் படித்தாள். கவிதா யாருக்காக திருக்குறள் படிக்கிறா, கவிதா வாழ்க்கையில் முன்னேறணும், கவிதாவுக்கு மனப்பாடம் செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக யார் திருக்குறள் படித்தா, கவிதா திருக்குறள் படித்தால். இது கவிதா பிறருக்காக செஞ்சதா தனக்காக செஞ்சதா, கவிதா அவளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக செஞ்ச விஷயம், அதனால இப்படி வந்தால் அது என்னன்னு சொல்லணும், தன்வினை அப்படின்னு சொல்லணும். கவிதா தனக்காக ஒரு விஷயத்தை செஞ்சால் அது என்னன்னு சொல்லணும், தன்வினை. உடனே எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அரசர் நாட்டை ஆண்டார். நல்லா கவனிங்க, எடுத்துக்காட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அரசர் நாட்டை ஆண்டார், அரசர் நாட்டை ஆள்றாரு, அவர் பிறருக்காக ஆள்றாரா இல்லை தன்னுடையதுக்காக ஆள்றாரா, அவருக்காக அரசர், அதாவது அரசர் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய வேலையை அவருக்காக செய்கிறாரு, அதை என்னன்னு சொல்லணும், தன்வினை. நல்லா பார்த்துக்கோங்க, கவிதா திருக்குறள் படித்தா அவளே செஞ்சா, அரசர் நாட்டை ஆண்டார் அவரே ஆள்றாரு, ஓகேவா? அப்படி ஒருவர் தனக்காக ஒரு வேலையை செய்கிறத என்னன்னு சொல்லுவாங்க, தன்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்து அடுத்து பிறவினை அப்படின்றத பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. பிறவினை, பிறவினை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் பாருங்க, ரொம்ப ஈஸி. தன்வினைனா ஒருவர் தனக்காக ஒரு வேலையை செய்கிறது, அல்லது நல்லா வச்சுக்கோ ரெண்டு விஷயம், தனக்காக ஒரு வேலையை செய்கிறது அல்லது தானே அந்த வேலையை செய்கிறது, அப்படி வச்சா என்னன்னு சொல்லுவோம், தன்வினை அப்படின்னு சொல்லுவோம். பிறவினை அப்படின்னா பிறருக்காக ஒருவர் வேலையை செய்வது, பிறருக்காக ஒருவர் வேலையை செய்வது பிறவினை அப்படின்பாங்க. பிறருக்காக ஒருவர் என்ன பண்ணுறாரு, வேலையை செய்வது பிறவினை அப்படின்பாங்க. தன்வினைனா தனக்காக அல்லது தானே இறங்கி செய்கிறது, பிறவினைனா என்னது பிறருக்காக அல்லது பிறரை வைத்து, இது ஒன்று. ரெண்டாவது என்னது, பிறரை வைத்து ஒரு வேலையை செய்வது பிறவினை அப்படின்பாங்க. அதே எடுத்துக்காட்டை வச்சு நம்ம ஈஸியாக விளங்க வைக்கலாம். எடுத்துக்காட்டு, கவிதா திருக்குறள் படிப்பித்தாள் அப்படின்பாங்க தமிழில். படித்தாள் அப்படின்றது உங்களுக்கு மீனிங் தெரியும், படித்தாள்னா அவளே படிக்கிறா. படிப்பித்தாள் கற்பித்தாள் அப்படின்னா அடுத்தவங்களுக்காக பண்ணுறது. இப்போ பாருங்கள், கவிதா திருக்குறள் என்ன பண்ணாரு, கற்பித்தாள். இது கவிதா தனக்காக பண்ணுறாரா இன்னொருத்தவங்களுக்காக பண்ணுறாரா, கவிதா தன்னுடைய வளர்ச்சிக்காக இந்த விஷயத்தை பண்ணலை, இது கவிதா யாருக்கு பண்ணுறாரு, இன்னொருத்தவங்களுக்காக. நான் தான் டெஃபினேஷன் தெளிவாக சொல்லிட்டேன், பிறருக்காக ஒரு வேலையை செஞ்சா அல்லது பிறரை வச்சு செஞ்சா, இந்த இடத்துல பிறருக்காக ஒரு வேலை யார் செய்கிறா, கவிதா செய்கிறாரு, அதனால இது என்னன்னு சொல்லுவோம்,
பிறவினை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிறவினை, இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இப்போ இந்த விஷயத்தை பாருங்கள், தன்வினை பிறவினை அப்படின்ற ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், செய்வினை. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் ரெண்டு க்வெஸ்டின் இது கன்ஃபார்மு. செய்வினை அப்படின்றத பார்க்க போகிறோம். செய்வினை அப்படின்றத பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், எக்ஸாமில் ஆப்ஷனில் தன்வினை பிறவினை ரெண்டே ரெண்டு ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஒருவர் தனக்காக செய்கிறாரா தன்வினை டிக் பண்ணிடலாம், ஒருவர் பிறருக்காக செய்கிறாரா பிறவினை என்ன பண்ணிடலாம் டிக் பண்ணிட்டு ரெண்டில் ஒன்றுனு போட்டுடலாம். ஆனால் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, எக்ஸாமில் தன்வினையும் ஆப்ஷனில் இருக்கும், பிறவினையும் இருக்கும், செய்வினையும் இருக்கும், செயல்பாட்டு வினையும் இருக்கும். இது ரெண்டும் ஒரே மாதிரி, இது ரெண்டும் என்னது ஒரே மாதிரி. செய்வினை அப்படின்றத பாருங்களேன், செய்வினை அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. செய்வினைக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை செய்வினைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் ஒரு ரெண்டு விஷயம், ரெண்டு கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட கொஸ்டின் எவ்வளோ பெரிய கஷ்டமாக கொடுத்தாலும் இந்த ரெண்டு கண்டிஷனை உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்கள் அடிச்சிடலாம். நீங்கள் எடுத்துக்காட்டை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு கண்டிஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய கொஸ்டின் வந்து அடிக்கலாம். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த ஆர்டரில் வரும். அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இதோட பழைய வீடியோ கூட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை போட்டிருக்கோம், அதை கூட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறோம். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா செய்வினையாக தான் இருக்கும். எழுவாய் அப்படின்றத நான் இங்கே கூட சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் தான். யார் எது எவை இது மூணுக்கும் கேள்விகளாக ஒரு வினையில் அமையக்கூடியது எழுவாய் அப்படின்றோம். நேரம் அது அதிகமாக இருக்கும், நம்ம இந்த பண்ணுறோம். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இது நீங்கள் நேரம் வேஸ்ட்டு அப்படின்றத நினைக்காதீங்க. இந்த பேசிக் எழுவாய்னா என்ன, செயல்படு பொருள்னா என்ன, பயனில் என்ன, இதற்கான வீடியோ நம்ம போடுவோம். இந்த பேசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த எவ்வளோ டெப்த்தாக நம்ம இலக்கணம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். எழுவாய் செயல்படு பொருள் பயனில் இந்த ஆர்டரில் வந்துச்சுன்னா அது என்னவாக தான் இருக்கும், இது ஃபஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும், அதுக்கான வீடியோ போட்டுருவோம். இந்த ஆர்டரில் வந்தால் அது செய்வினையாக தான் இருக்கும். ஒன்றுன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ரெண்டாவது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாத்திமா திருக்குறளை, பாத்திமா திருக்குறளை கற்பித்தாள். பாத்திமா என்ன பண்ணாது, திருக்குறளை கற்பித்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இது செய்வினையா செயல்பாட்டு வினையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கண்டிஷனை பாருங்கள், இந்த ஆர்டரில் இருக்கான்னு பாருங்கள், இது எழுவாயாக இருக்கணும், இது செயல்படு பொருளாக இருக்கணும், இது பயனிலையாக இருக்கணும், இந்த ஆர்டரில் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதிலே நமக்கு ஆன்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்ன ஆன்சரு இது செய்வினைன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததை தாண்டி இந்த இடத்துல ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து மறைஞ்சி வந்திருக்கான்னு பாருங்கள், இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது செய்வினை அப்படின்னு சொல்லி ஈஸியாக அடிச்சிடலாம். ஆர்டர் என்ன இருக்கணும், மொத்தம் மூன்று வார்த்தைகள் ஒரு சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை எழுவாயாக இருக்கணும், ரெண்டாவது வார்த்தை செயல்படு பொருளாக இருக்கணும், மூணாவது வார்த்தை என்னவாக இருக்கணும், பயனிலையாக இருக்கணும். அது எது எது எப்படி இது செயல்படு பொருளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அடுத்து ரெண்டாவது கண்டிஷனை இதை கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ரெண்டாவது கண்டிஷன் நடுவில் என்ன வந்திருக்கணும், ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து ஒரு இணைப்பு சொல்லா. இப்போ பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்றதுக்கு மீனிங் வரல, பாத்திமா திருக்குறளை கற்பித்தாள் அப்படின்றது தான் ஒரு சரியான ஒரு பதமாக இருக்க முடியும் தமிழில். அப்படி ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நடுவில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லிடுவோம், செய்வினை அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டாங்க, எல்லாருமே அதில் பார்த்துருப்போம், பெரும்பாலும் அது சோசியல் மீடியாவில் அதிக அளவில் அந்த மாணவர்கள் தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது செயல்பாட்டு வினை இந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி, செயல்பாட்டு வினை லாஸ்ட்டாக கேட்டது என்ன கேள்வி, செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுக்கு புக்கு நம்மளோட க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கவிதாவால் திருக்குறள் படிக்கப்பட்டது, என்ன எடுத்துக்காட்டு, கவிதாவால் திருக்குறள் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்க, செய்வினை அப்படின்னா நான் என்ன சொன்னேன், செய்வினை அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுவாக இருக்கணும், அடுத்து செயல்பாடு பொருள் இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும், பயனிலை இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதே செயல்பாட்டு வினை பேரை வச்சு ஆன்சர், செயல்பாட்டு வினைனா ஃபஸ்ட்டு செயல்பாடு பொருள் இருக்கணும், அது என்னன்றது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செயல்படு பொருள் இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னா எழுவாய் இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னா பயனில இருக்கணும். இந்த ஆர்டரில் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் என்னன்னு சொல்லிடணும், செயல்பாட்டு வினைன்னு சொல்லிடணும். தயவு செய்து சொல்கிறேன், எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், அதை நீங்கள் அஞ்சு பத்து நிமிஷம் தான்,
அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அத்துப்படி கண்டிப்பாக இதில் வரக்கூடிய ரெண்டு கொஸ்டின் எடுத்துருவீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் பின்னாடி போனாலே 100,000 பின்னாடி போகக்கூடிய ஒரு காம்படிஷனோட வேல்டில் நிறுத்தி இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் அடிக்க முடியும். சரி ஃபஸ்ட்டு இது சரி இது கூட கொடுங்க சார், நான் இன்னும் எப்படி ஒன்றரை கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். பாத்திமா திருக்குறளை கற்பித்தால் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு நடுவில் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லிட்டேன், செய்வினை அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரியே கவிதா திருக்குறள் படிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு அர்த்தம் வரல. கவிதாவால் நல்லா வாருங்க, கவிதா திருக்குறள் படிக்கப்பட்டதுக்கு அர்த்தம் வரல, கவிதாவால் திருக்குறள் படிக்கப்பட்டது. அப்போ இங்கே மறைஞ்சிருக்க ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணைப்பு சொல் தான் இந்த மொத்த தொடருக்கே என்ன தருது, ஒரு மீனிங்கை தருது. கவிதா திருக்குறள் படிக்கப்பட்டது பொருள் இல்லை, கவிதாவால் கவிதாவால் திருக்குறள் படிக்கப்பட்டது. மறைஞ்சிருக்க இங்கே ஆளுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நமக்கு என்னது தருது, இந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸ்க்கே பொருள் தருது. அப்படி ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து இடைச்சொல் மறைஞ்சு வந்துச்சுனா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செயபாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் மறந்து வச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், அதை நம்ம செயபாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த எக்ஸாமில் ஒரு மார்க் கேட்குறாங்க, கண்டிப்பாக குரூப் ஃபோரில் கொஸ்டின் பேப்பர் டஃபாக எடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து 2 மார்க் வரும், உறுதியான மார்க்கு. இப்போ நம்ம ஓவராலாக சொல்லிட்டு நம்ம அடுத்த கிராமர் டாப்பிக்கு போவோம். இப்போ சார் சிம்பிளாக சொல்லணும், தன்வினை லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கொடுத்துறேன். தன்வினை பிறவினை, தன்வினை பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். தன்வினைனா என்ன பண்ணோம், தனக்காக ஒருவர் தனக்காக அல்லது தானே, நான் எனக்காக இல்லை நானே இறங்கி ஏதோ ஒரு வேலையை செய்கிறேன் அது என்னன்னு சொல்லுவாங்க தன்வினை. எடுத்துக்காட்டு, நான் திருக்குறள் கற்றேன், நான் உணவு சாப்பிட்டேன், என்னால் உணவு சாப்பிடப்பட்டது, எனக்காக அல்லது நானே செஞ்சாது என்னன்னு சொல்லுவோம் தன்வினை. பிறருக்காக அல்லது பிறரை வைத்து, எடுத்துக்காட்டு பிறருக்காக நான் யூடியூபில் பாடம் கற்பித்தேன், இது எனக்காக நான் பண்ணலை பிறருக்காக நான் பண்ணுறேன், அப்போ அது என்னது பிறவினை. நான் என் மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டினேன், அது எனக்காக பண்ணல என் மனைவிக்காக பண்ணுறேன், அப்போ அது என்னது பிறருக்காக அல்லது பிறரை வைத்து பண்ணோம்னா அது என்னது பிறவினை அப்படின்பாங்க. செய்வினை, செய்வினா சென்டென்ஸோட அந்த கனெக்டிங் வேர்டு. பாத்திமா திருக்குறள் கற்றால் அர்த்தம் வரல, பாத்திமா திருக்குறள் கற்றால் அர்த்தம் வருது, இருந்தாலும் வேர்டை எப்படி கொடுத்துருக்காங்க, பாத்திமா திருக்குறளை கற்றால் அந்த ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கனெக்டிங் வேர்டு கொடுத்தா அதை என்னன்னு சொல்லணும், செய்வினை அப்படின்னு சொல்லணும். செயபாட்டு வினை, செயபாட்டு வினை அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஆள் பாத்திமாவால், பாத்திமாவால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கனெக்டிங் வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லிடணும், செயபாட்டு வினைன்னு சொல்லிடணும். இந்த எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி என்னது, கவிதாவால் திருக்குறள் படிக்கப்பட்டது, கவிதாவால் ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய கனெக்டிங் வேர்டு இருக்கு, படிக்கப்பட்டது அப்படின்னு முடிஞ்சிருக்கு. நம்ம அந்த எழுவாய் செயபாடு பொருளோட சென்டென்ஸ் மேக்கிங்கில் அந்த வேர்டு அமைஞ்சிருக்கு, அதனோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய என்ன பண்ணிடலாம், 2 கேள்விகளை அசால்ட்டாக தட்டி தூக்கலாம், ரொம்ப ஈஸி. இது ஒரு டாபிக் பார்த்துட்டோம், எக்ஸாம் நெருங்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மேஜர் மார்க்ஸ் இதெல்லாம் வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு டாப் டு பாட்டம் A to Z என்ன பண்ணணும், இலக்கணத்தை முடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஓகேவா, ஒரு இலக்கணம் முடிச்சிட்டோம், 2 கொஸ்டின் இப்போ நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்களே, ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம், இது எல்லோரும் நம்ம தெரியும்னு நினப்போம். இந்த எக்ஸாமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம நேரத்துக்குன்னு கேள்வியை ரொம்ப எளிமையாக கேட்டாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ஏதாவது கொஸ்டின் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், அகர வரிசை எழுதுக அப்படின்றது நம்ம ஈஸியாக ஆ ஆ அப்படின்னு எழுதணும்னு நினப்போம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப கடினமாக கேட்டிருப்பாங்க. எடுத்துக்காட்டு, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன், அண்ணன் ஒரு வார்த்தை முன்னாடி இருக்கும், நம்ம என்ன பண்ணப்போம், அண்ணன் ஆடு இலை ஈட்டி அப்படின்னு ஒரே வேர்டை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அண்ணன் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அடுத்து சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தை, இந்த இடத்துல தங்கைன்னு தாள் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை, இந்த இடத்துல ஊன், இந்த சைடு கிளை, அடுத்து இந்த சைடு வந்து ரம்பம், அடுத்து இந்த சைடு வந்து பட்டம், பட்டம் அடுத்து பங்குனி, இப்படிலாம் வேர்டு கொடுக்குறாங்க. நம்ம காத்து அகர வரிசை எழுதுக, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க, வெறும் அ ஆ இ இது எல்லாமே குழந்தைங்க கூட எழுதிடும். ஆனால் கேள்வியை பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் இங்கே ஆ இருக்குது, இங்கே தா இருக்குது, இங்கே ஊ இருக்குது, இங்கே ஈ இருக்குது, ரா இருக்குது, சம்மந்தமே இல்லாத எழுத்து இருக்குது, இதை எப்படி அகர வரிசைனா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் 20 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் எந்த கொஸ்டின் பேப்பர் என்ன எடுத்து பாருங்கள், எந்த குரூப் 4 எந்த குரூப் 2 தமிழ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இதில் 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ இது மாதிரி கேட்குறாங்க, இப்போ நம்ம ஈஸியாக அண்ணன் ஆடு இலை ஈட்டி
உளி அப்படின்னு சொல்லி ஒரே ஆனா அவனால் எழுதினா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், ஆனா அவன் அவ்வளோ பன்னெண்டு எழுத்துக்கிற முறையாக அடிக்க நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எடுத்துருவோம். ஆனால் கேள்வியெல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்படி வார்த்தையை மாற்றி மாற்றி கேட்குறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்கிறேன், வெறும் ரெண்டு நிமிஷம் விஷயம் தான். ஃபஸ்ட்டு எதை அடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எதை அடுக்கணும் அப்படின்னா, ஆ இதுலேருந்து வரக்கூடிய என்ன எழுத்து, அவ் வரை வரக்கூடிய பன்னெண்டு எழுத்துக்களில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வரிசையில் அடிக்கணும். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா எது ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அவன எழுத்துக்கள் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போடணும். ஆ என்னது, அண்ணன் ஆள் ஆரம்பிக்குது, இது ஃபஸ்ட்டு வரும். அடுத்து என்ன ஆரம்பிக்குது, ஆளை எதுவுமே இல்லை, ஈல என்ன ஆரம்பிக்குது, இலை ஆரம்பிக்குது. அப்போ இது என்ன வரும், இது ரெண்டாவதாக வரும். அடுத்து ஈல எதுவும் இல்லை, ஊழ எதுவும் இல்லை, ஊழ ஆரம்பிக்குது, இது என்ன வரும், மூணு ஆரம்பிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஆனாவனால் வரக்கூடிய உயிரெழுத்துக்கள்லாம் வேறு எந்த இதுவுமே ஆரம்பிக்கலை. அப்போ இது மூணையுமே நம்ம ஃப்ரெண்டில் அடிக்கிட்டோம். ஓகே, கேள்வி இப்படி தான் கடினமாக கேட்பாங்க, இந்த தரகம் உங்களுக்கு எளிமையாக கேட்டாங்க. இப்போ அடுத்து பார்க்கணும், இப்போ அடுத்து தங்கை, ரம்பம், பட்டம், பங்குனி இப்படின்லாம் வருது, இதை பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டாவது லெட்ரு மெய்யெழுத்துக்களில் ஏதாச்சும் ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும், மெய்யெழுத்துக்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், மெய்யெழுத்துக்களில் ஏதேனும் எழுத்து ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும். எந்த எழுத்துமே என்ன ஆரம்பிக்கல, மெய்யெழுத்தில் ஆரம்பிக்கல, அப்போ நம்ம அடுக்க முடியாது. மூணாவது தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, க நான் இந்த வரிசையில் வரக்கூடிய நான் இந்த அப்படியே இங்கே வருது பாருங்க, கா நா சா நான்னு வருது பாருங்க, இந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் நம்ம என்ன பண்ணணும், மூணாவது ப்ரிஃபரன்ஸில் பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து 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 வருதா, இத்தில் எது வரல, அப்போ தா வருது, தா வருதா, தாவில் வரக்கூடிய எழுத்து என்னவாக இருக்கும், நாலாவதாக அந்த இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் நான் இத்து இந்து இச்சு இக்கு இங்கு இப்பு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பில் வருது, இப்பு வரிசை என்னது, பாலை வருது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துடும், என்ன குழப்பம் வருது, பாலை வருது, பாலை ரெண்டு வருது, இது எது நான் ஃப்ரெண்டில் போகிறதுன்னு பார்க்கணும். அப்போ ரெண்டுமே அடுத்து வரக்கூடிய கண்டிஷன் இருக்குது. அப்போ இரண்டாவது எழுத்தை பார்க்கணும், இங்கே என்ன ஆரம்பிக்குது, இட்டில் ஆரம்பிக்குது, இங்கே என்ன ஆரம்பிக்குது, இங்கில் ஆரம்பிக்குது. இப்போ திருப்பி நீங்கள் சொல்லி பாருங்களே, இக்கில் வர இந்த இங்கு ஃபஸ்ட்டு வருமா, இல்லை இட்டு ஃபஸ்ட்டு வருமானு பார்த்தா இங்கு தான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வரும். அப்போ இங்கே என்ன பண்ணிடணும், ஐந்தாவது எழுத்தாக இங்கு இருக்கும், ஆறாவது எழுத்தாக என்ன இருக்கும், இட்டு இருக்கும். அடுத்து வேறு எழுத்தே கிடையாது, ரம்பம் தான் இருக்குது, இந்த ரம்பம் என்னது, ஏழாவது எழுத்தாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்கு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, உயிரெழுத்துக்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்கணும், மெய்யெழுத்துக்களுக்கு கொடுக்கணும். மெய்யெழுத்துக்கள்ல பெரும்பாலும் எந்த எழுத்து வார்த்தைகளும் ஆரம்பிக்காது, இருந்தாலும் ரெண்டாவது எழுத்து மெய்யெழுத்துக்களை கொடுக்கணும். மூணாவது என்னது, காணாச்சா வரிசையில் இந்த ஆர்டரில் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ரெண்டு மார்க், இப்போயே நமக்கு நாலு மார்க் கன்ஃபார்மு, அடிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு புரியுதான எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன், நமக்கு எளிமையாக கொடுக்கலாம், எளிமையாக கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். இது மாதிரி இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒன்று, பம்பரம், இந்த கேள்வி அப்ரோச் பண்ணி பாருங்க, பம்பரம், மரம், மட்டம், மண்டகப்பட்டு, மண்டகப்பட்டு, மௌனம், கேலிக்கூத்து. இப்போ இந்த வார்த்தையை அடுக்குங்க, நான் உங்களுக்கு ரெண்டு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெண்டு அடிச்சிடலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு பண்ணால் உயிரெழுத்துக்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆளுந்து ஆ இஇ, எந்த எழுத்துமே நம்ம எதில் ஆரம்பிக்கலை, ஆ இஇயில் ஆரம்பிக்கலை. இப்போ அடுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் எங்கே கொடுக்கணும், மெய்யெழுத்துக்களில் ஏதாச்சும் ஆரம்பிக்கலாம்னு பார்க்கணும். மெய்யெழுத்துக்களில் எந்த லெட்டருமே ஆரம்பிக்கலை, நம்ம அந்த ப்ரிஃபரன்ஸே நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். அடுத்து மூணாவது ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணிக்கணும், காணாச்சா வரிசையில் ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும். இப்போ காணாச்சா வரிசையில் கேலி கூத்து அப்படின்னு ஆரம்பிக்குது, இது என்ன வருது, கா வரிசையில் ஆரம்பிக்குது. அப்போ கண்டிப்பாக இதான் என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம அடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், பம்பரம், மரம், மட்டம், மண்டகப்பட்டு, மௌனம் அப்படின்னு இருக்குது. அடுத்து மால் ஆரம்பிக்குது, பால் ஆரம்பிக்குது. சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள், இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இத்து இந்து இப்பு இம்மு, இப்பு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. அப்போ பா வரிசையை தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. பா வரிசையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, என்ன பண்ணீங்க, பம்பரம் இருக்குது. அப்போ பம்பரம் ரெண்டாவது லெட்டராக வந்துருச்சு. இந்தமாரி தான் நமக்கு சிக்கல் இருக்குது, எல்லாமே மால் ஆரம்பிக்குது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், எல்லாமே மா வரிசையில் ஆரம்பிக்குதுனாலும் அப்படியே மா மா மீ மீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மா மா இந்த ரெண்டு இங்கேயும் மா வருது, இங்கேயும் மா வருது, இங்கேயும் மா வருது. இந்த மூணை எந்த மூணு வார்த்தைகளை எதை அடுத்து அடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லெட்ரு உங்களுக்கு என்னன்னு தெரியல, அடுத்து ரெண்டாவது லெட்ரு பாருங்கள், இங்கே ரா வருது, இங்கே இட்டு வருது, இங்கே இன்னு வருது. இது மூணில் எது ஆர்டரில் ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள், இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு, இட்டு தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ இட்டு தான் என்ன வரணும், ஒன்று ரெண்டு மூணாவதாக இட்டு போடணும். அடுத்து இன்னு அதை தொடர்ச்சியாக வருது, நாலாவதாக என்ன பண்ணணும், இன்னு போடணும்.
ரா அஞ்சாவதா ரா போட்டுருணும். இப்போ விட்டுருங்க. இப்போ அடுத்து ஒரே ஒரு வார்த்தை மவு ஆரம்பிக்குது, மாக்க பிறகு தான் மவு வரும். இது என்ன வரும்? ஏழாவது எழுத்தா. இதை போடணும். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் மட்டும் நான் எழுதி போடுறேன். இதை எழுதி போட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். கடம், கம்பம், கிண்ணம், சாரம், சாம்பல், சீட்டு, இது ஒன்று. ரெண்டாவது ஒன்று எழுதி விண்ணம், வேடிக்கை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க? ஆனால் அவனால் ஆரம்பிக்கதான்னு பாருங்க. அந்த வார்த்தையை முதல்ல எடுக்குங்க. அடுத்து என்ன பண்ணுங்க? மெய்யெழுத்த பாருங்க, அதில் பெரும்பாலும் ஆரம்பிக்காது விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணுங்க? காணாச்சா வரிசையில் ஆரம்பிங்க. ஒரே எழுத்து கா கான ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும்? செகண்ட் லெட்டர் பார்க்கணும். இப்போ ட இம் அப்படின்னு சொல்லி செகண்ட் லெட்டர். சரியான ஒரு டிஸ்ட்டு. இங்கே ட இருக்கு, இங்கே இம் இருக்கு. உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். என்ன குழப்பம் வரும்? ட மா வரிசையில் ட தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்காக நீங்கள் டா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 100% உங்களுக்கு தவறு போட்டுருவாங்க. ட மா வரிசையில் ட ஃபஸ்ட்டு வந்தாலும் இம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்யெழுத்து இருக்குது பாருங்கள். அந்த மெய்யெழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதன்மை கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த இடத்த இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கடம், கட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை இருக்குது. கடம், கட்டம் ஃபஸ்ட்டு லெட்டர் பார்க்குறீங்க, கா பார்க்குறீங்க, கா பார்க்குறீங்க, ரெண்டும் ஒன்றா இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. அடுத்து டா பார்க்குறீங்க, இட்டு பார்க்குறீங்க. டாவா இட்டா அப்படின்னு கேட்டோம்னா ஃபஸ்ட்டு இதை தான் ஆரம்பிக்கணும். மெய்யெழுத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ கட்டம் அப்படின்னு தான் முதல்ல வரும். கடம் அப்படின்றது என்ன வரும்? ரெண்டாவது வரும். இதோட இந்த டாபிக் ஓவரு. இப்போ என்ன பண்ணிட்டோம்? அதில் ரெண்டு மார்க்கு, இதில் ரெண்டு மார்க்கு, 4 மார்க் வாங்கிட்டோம். தொடர்ச்சியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் பேப்பர் வைஸ் என்னென்ன கிராமர் கொடுத்துருக்காங்களோ ஒரு வார்த்தை இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்ச்சியாக அதுக்கு இலக்கணம் பார்ப்போம். எதுவும் புரியலைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை போடுங்க. அடுத்து என்ன நடத்தணும், இலக்கணம் உங்களுக்கு எது புரியலைன்றதை நீங்கள் போட்டாலும் அதுக்கு ஏற்று நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்ச்சியாக உங்களுக்கு புரியாத டாபிக் மட்டும் நடத்தலாம். பார்ப்போம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.